பேசுகிறார் என்ற தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு உலகத்திலே அநேகர், அநேக விசுவாச பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல், என்ன ஆலோசனை கேட்க வேண்டும் என்று தெரியாமல், யார் இடத்துல போய் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று தெரியாதபடி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றுக்கு கூட ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, என் குடும்பத்திலே என் குடும்பம் எப்படி நடத்தணும், என் பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை சொல்லணும்னு நாங்கள் அறியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஒருவரும் இல்லை என்று. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. என்னவென்று சொன்னால் வாசிப்போம், அப்போஸ்தலர் 9:6. அவர் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு செய்யப்படும் என்றார். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியது நான் உனக்கு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றார், இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் ஆலோசனை சொல்லுகிறவர்கள் நமக்கு அநேகர் உண்டு. ஆனா அவருடைய ஆலோசனைகள் தேவனுக்கு பிரியமானதா இருக்குமோ இல்லையோ என்பது நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியது என்னவென்று நான் உனக்கு போதிப்பேன். இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உனக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். அவர் சொன்னார், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா என்று சொன்ன வார்த்தையின்படி தேவன் இன்றைக்கு உனக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்கிறார். அதிகாலையில் எழுந்திருச்ச உடனே ஆண்டவரே இன்றைக்கு என்ன வார்த்தை, உடைய வார்த்தை என்று சொல்லி நீ தாகத்தோடு இருந்து இன்றைக்கு வார்த்தையின்படி நீ நடத்தும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அவிதமாக காட்டுவேன், நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு போதிப்பே, நீ செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பது நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, நீ ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறேன் அப்படி நீ கேட்கும் பொழுது இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியது என்ன என்று என் இடத்துல கேட்டபடியா நான் உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நாள் முழுவதும் உனக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டு எப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு போதிப்பேன். எனக்கு அன்பான மகளே, நான் உனக்கு போதிப்பேன், எனக்கு அன்பான மகனே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல யார் ஆலோசனை கேட்கிறார்களோ அவளுக்கு மாத்திரம் அவர் போதிக்கிற தேவனா இருக்கிறபடியா இன்றைக்கு நீ தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது, ஒருவேளை திருமணத்துக்காக, ஒருவேளை ஏதாகலும் ஆண்டவரே ப்ராப்ளம் இப்படி இருக்கிறது எனக்கு ஆலோசனை சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தருக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன், அவர் உன் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்ல, நீ செய்ய வேண்டியது என்ன என்பது நான் உனக்கு சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் அப்படி அவனுக்கு சொல்லுவார், உன்னை நடத்துவார், உன்னை காப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கண்களை மூடுவோமா? கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம், என்றைய வார்த்தையின்புக்காய் நன்றி. நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஆலோசனை சொல்லித்தாருங்க, என்ன செய்ய வேண்டும் என்பது கேட்கும் பொழுது நீ ஆண்டவரே அப்பா ஆலோசனை சொல்லி எங்களை அன்பாய் நடத்தி நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கு போதிக்கிற தேவனா இருக்கிறபடியா உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.